Subscribe Kutti Anime Voice for more videos. And use headphone for better experience. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நூரா ரைஸ் ஆஃப் தி யோகை கிளானோட எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்திங்க. லைக் பண்ணாலும் லைக் பண்ணிடுங்க. சரி வாங்க, நம்ம தொணத்தனம் பேசாமல் இன்னைக்கு ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நூரா ரேயனும் கியூகியும் வந்து பேசுகிற மாதிரி முடிச்சிருந்துருப்போம். நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கியூகி கிட்ட கேட்குறாரு, என்னை நீ கொலை பண்ணணும்னு நினைக்கிற, ஆனால் நீ ஒவ்வொரு தடவை ட்ரை பண்ணும் போதும் நீ தோத்துக்கிட்டே இருக்க, என்னை கொலை பண்ணுன்ற இதில் வந்து நீ ஏன் இவ்வளோ அன்லக்கியாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு. கியூகியும் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு, உன்னால் நைட்டு மட்டும் தான் யோகாயாக இருக்கும், நீ அடுத்த மார்னிங்கே வந்து ஒரு ஹியூமனாக மாறிடுவேன், அடுத்த மார்னிங் வந்தாலே நீ ஒரு யோகாங்கிறது எல்லோரும் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணால் நம்ம ரீகோட கழுத்தில் கத்தி வச்சுருந்துட்டு இருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபைட்டே நடக்குது. நம்ம ரீக்கும் நான் தான் நூரா கிளானுக்கு தேர்ட் ஹெட்டை வரப்போறேன்னு சொல்றாரு. அப்புறம் கடைசியா ரீக்கும் அவர் கழுத்துல கத்தி வச்சுட்டு, இப்ப நினைச்சா கூட நான் உன்னை ரெண்டு துண்டு ஆக்கிடுவேன் அப்படிங்கிறாரு. ஆனா அதையும் தடுத்து விட்டுட்டு ரெண்டுத்துக்கு சமய சண்டை நடக்குது. அப்புறம் ரெண்டு பேருமே கழுத்துல கத்தியோட லாக் ஆயிடுறாங்க. யூகி இருந்துட்டு, நான் கேட்கற கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணு, அப்படி நீ சொல்ற கொஸ்டினுக்கு வந்து நான் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா உன்னோட கழுத்து வந்து நான் வெட்டிடுவேன் அப்படிங்கிறாரு. அப்படியே கட் பண்ணா போன எபிசோட்ஸ் எல்லாம் செத்து போனாங்களே அவங்களாம் அப்படியே ஆவிய வராங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்டுக்குள்ள வந்து நூரா கிளானுக்கு செகண்ட் ஹெட்டாக இருக்கார்ல, அவர் கொண்டுருவோம், அதாவது நம்ம சுப்ரீம் கமாண்டரை கொண்டுருவோம்னு சொல்கிறாங்க. இந்த எலியூஷன் வந்துட்டு இதை பற்றி நீ என்ன யோசிக்கிறேன்னு கேட்குது. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் அவங்க ரெண்டு பேர்த்தையும் அப்படியே வெட்டிடுறாரு. அப்புறம் பின்னாடி திரும்பி, கியூகி நீ ஏன் என்னை கொல்லணும்னு நினைக்கிற, இதை கொன்னதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாரு. அவரும், நான் உன்னை எதுக்கு சாகடிக்கிறேன்னு தெரியாது, ஆனால் உன்னை நான் சாகடிப்பேன் அப்படிங்கிறாரு. இப்படியே ரெண்டு பேர் வெட்டிக்கிற மாதிரி காட்டுறாங்க, பார்த்தா ரத்தமாக தெரிக்குது. அப்புறம் தான் நம்ம கியூகியோட கதையை சொல்கிறாங்க. கியூகி இருந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே தான் இருக்குது. இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி யோகாய்ஸ்க்கு வந்து வார் நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடை இழந்துட்டாங்க, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம கியூகியோட வீடும் பார்த்தீங்கன்னா ஓடல் அப்படியே உடஞ்சி கிடக்கு. அவங்க அம்மா அப்பாவை பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் தான் கியூகியோட அம்மா அப்பா. கியூகியோட அம்மா வந்துட்டு இந்த தடவை நல்லா மழை பெய்துங்கிறாங்க. அதுக்கு கியூகியோட அப்பாவும், ஆமாம் மழைங்கிறது வந்து வரும் அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு. இதுதான் கியூகியோட அப்பா, இதுதான் கியூகியோட அம்மா. இவங்க பேர் என்ன நம்ம சொல்ல வேணாம், ஏன்னா கசகசன் இருக்கும் கதையே. கியூகியோட அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதுக்காக அவங்க காட் இருக்கிற இடத்துக்கு போய் ப்ரே பண்ணுறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம கியூகியோட வீடை கட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஏதோ ஒரு பிங்க் கலரில் ஒரு பால் மாதிரி அவங்களோட வாய்க்குள்ளே போகுது. அவங்களும் தூக்க கலக்கத்தில் இருந்தனால எதுவுமே கண்டுக்காமல் தூங்கிடுறாங்க. அப்புறம் அவங்க காலை இருந்துச்சு கியூகியோட அப்பாட்ட, வந்து நைட் ஏதோ ஸ்ட்ரேஞ்சான கனவு கண்டேன், ஏதோ பால் வந்து என் வாய்க்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் அங்கே கிளைமேட்டும் செம்மையாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே வந்து நம்ம கியூகி வந்து பிறக்கிறாரு. அவங்க அப்பாவும் அவனை தூக்கிட்டு, உனக்கு நான் ஒரு பேர் வைக்க போகிறேன், உமைய வைக்க மாதிரி அப்படி சொல்கிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அப்படியே கடந்து போகுது. அப்படியே கட் பண்ணால் கியூகியும் கியூகியோட அம்மாவும் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. நம்ம கியூகியை பார்த்தீங்கன்னா நல்லாவே வளர்ந்துட்டான். கியூகியோட அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாதனால அவர் வந்து இறந்துடுறாரு. இப்போ கியூகியை வந்து அவங்க அம்மா தான் பார்த்துட்டு இருக்காங்க, அதனால அவங்க அம்மா தான் அவனுக்கு உலகமே. அப்படியே இங்கே பார்த்தோம்னா அவங்க அம்மா வந்து தனியாக காட்டில் இருக்காங்க. கியூகியோ பார்த்தீங்கன்னா ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்து போனனால அழுதுட்டு இருக்காங்க. கியூகி வந்துட்டு, எதுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, அப்பா இல்லைன்னு நான் அவங்களே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அம்மா அவன் சொன்னதை பார்த்து எமோஷனலையும் அவனை கட்டி பிடிக்கிறாங்க. கியூகி பார்த்தீங்கன்னா, அம்மா அம்மா நீ விடுங்கம்மா, நீங்கள் கட்டி பிடிச்சினால நல்லா மூச்சு விட முடியலன்னு சொல்லி கத்துறாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு மலையை காட்டுறாங்க. அந்த மலையில் பார்த்தீங்கன்னா நம்ம கியூகியை வந்து படிச்சுட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயுமே அவரோட முழு எஃபெக்டை போடுறாரு. அப்புறம் கடைசியாக அந்த பேட்ச்லேயே அவர் தான் வந்து ஃபஸ்ட்டாக இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா முன்ன இருந்ததை விட இப்போ வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங் ஆயிடுறாரு. அதனால இப்போ வந்து அவர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார்ல, அவங்க அம்மா வந்து இதெல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால அவரும் அவங்க அம்மாவை தேடி போகிறாரு. அப்புறம் கடைசி அவங்க அம்மா இருக்கிற ஊருக்கு வந்துட்டாரு. ஆனால் என்ன, அவங்க அம்மா எங்கே இருக்காங்கன்னு தான் தெரியல அவருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து நடந்து வந்ததுனால டயர்டாகி ஒரு மரத்துக்கடையில் போய் படுத்துடுறாரு. அப்புறம் யாரோ ரெண்டு பேர் வந்து நம்ம கியூகியை வந்து எழுப்புறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட பேர் சொல்லிட்டு, நீ அவனோட சன்னு தானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அவங்க வந்து அவனுக்கு ஒரு ஃப்ரூட் கொடுக்குறாங்க, அவன் வந்து குழப்பசியில் இருக்கான். அப்புறம் அவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா இருக்கிற இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா கடைசி அந்த நெஜிட்டமி மவுண்டன் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேர்த்தையும் காணோம். நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யோகையை வந்து நம்ம கியூகி அட்டாக் பண்ண வருது. அடிக்க வரும்போது அவர் எப்படியே தப்பிச்சிடுறாரு. அப்போ தான் அவருக்கு தெரிய வருது இவங்க ரெண்டு பேரும் செஞ்ச ட்ராப்பு தான் இதுன்னு. அவர் வந்து அவரால் முடிஞ்சளவு அந்த யோகா கிட்ட இருந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு எஜ்ஜில் போய் மாட்டிக்கிறாரு அந்த யோகா கிட்ட. அந்த யோகை பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து அதோட வாய்க்குள்ள வச்சுட்டு முழுங்குது அப்படியே. இதை பார்த்த கியூகினால ஒன்றுமே பண்ண முடியல. அவன் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக அப்படியே பார்க்குறான். அந்த யோகை பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்படியே முழுங்கிருது. முழுங்கும் போது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஹியூமன்ஸை சாப்பிட்ருக்கேன், ஆனால் உங்கள் அம்மா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லுது. நம்ம கியூகி பார்த்தீங்கன்னா செம்ம கோவம் அவங்க அம்மா முழுங்கினதில். அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே குதிச்சு அந்த யோகையோட வாய்க்குள்ள போய் விழுந்துடுறாரு. அவங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. இந்த யோகை பார்த்தீங்கன்னா டிடின்னு கத்திக்கிட்டு அந்த மலையிலேருந்து கீழே விழுந்துருது. என்னாச்சுன்னு பார்த்தா அங்கே ஒரே ரத்தம். என்னதான் ஆச்சுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த யோகாவோட வயிற்றுக்குள்ள வந்து அப்படியே கிழிச்சிட்டு வராரு. ஹீரோ, எங்கள் அம்மாவை நீங்கள் கொண்டுருக்கூடாது, எதுக்கு கொனீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்களும், எங்களை மன்னிச்சிருங்க எங்களை மன்னிச்சிருங்கங்கிறாங்க.
ஆனால் நம்ம யூகிக்கு வந்து அவங்க அம்மா செத்துல வந்து சம கோவம். யூகியும் இப்போ நான் கொடுக்க போகிற தண்டனையில் நீங்கள் செத்தா கூட அதிகமாக மறக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே நம்ம கியூக்யூ பார்த்தீங்கன்னா, நான் அவங்க அம்மா செத்ததுனால நிறைய யோகாய்ஸையும் அப்படியே வந்து நிறைய ஹியூமன்ஸையும் கொள்ள ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே கட் பண்ணி இங்கே ப்ரெசென்ட்டுக்கு வந்தா ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட யோகாய்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அப்படியே ஒரு வாருக்கு போறாரு. அவர் யார் கூட சண்டை போட போறாருன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்லை, நம்ம கியூக்யூ கூட தான். கியூக்யூ பார்த்தீங்கன்னா அவரோட யோகாய்ஸ் எல்லாம் வச்சுட்டு ரெடியாக தான் இருக்காரு. அங்கே இருக்கிற மலை எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே வெடிக்குது. அங்கே இருக்கிற மரத்தெல்லாம் சரிச்சுட்டு அப்படியே நிறைய யோகாய்ஸ் வருது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சண்டை போடுறாரு. நம்ம சுரரோ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐஸை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்தோம்னா நம்ம கியூக்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட யோகாய்ஸில் வந்து அடிச்சுட்டு இருக்காரு. கராசோ சண்டை போடவே கியூக்யூ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. கியூக்யூ நீ என் பேரை சொன்னே செத்தடா அப்படின்னு சொல்கிறாரு. கராசோ ஓ கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, யார் சாகரான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாரு. அப்படியே கட் பண்ணால் பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் ஓடுது, இந்த வார் பார்த்தீங்கன்னா 3 நாள் 3 நைட் நடந்திருக்காமா. அப்புறம் அப்படியே இந்த வாரில் வந்து நம்ம ஹீரோ ஜெயிச்ச மாதிரி காட்டுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ வந்து கியூக்யோட வீட்டில் இருக்காரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ் கேள்விப்பட்ட, அதால் உண்மைதான் போல, நீ ஸ்ட்ராங்காக தான் இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோவும் நீ ஸ்ட்ராங்காக தான் இருக்க, எங்கள் கிளேனில் வந்து சேர்த்துக்க வேண்டியதானே அப்படிங்கிறாரு. நம்ம கியூக்யூ பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் உனக்கு 2 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே யோசிச்சு எங்களோட வீட்டுக்கு வந்து நீ உன்னோட பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணால் 2 நாள் கழிச்சு நம்மளோட ஹீரோ வீட்டுக்கு வந்து நம்ம கியூக்யூ போகிறாரு. நம்ம ஹீரோ கொலதா வராருன்னு நினச்சிட்டு நம்ம சுரரவும் தடுக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ விட சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ அவர் உட்கார சொல்லிட்டு அவர் எதை குடிச்சிட்டு இருக்காரு அது வேணுமானு கேட்குறாரு. அப்படியே ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி குடிக்கிறாங்க. அப்படியே ஹீரோ வந்து கியூக்கி தலைமணங்கிற மாதிரி இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடு இதோட முடியுது. எப்பயும் சொல்கிறதான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் லைக் நடத்திடுங்க. லைக் பண்ணாலும் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு மோட்டிவே. ஸோ எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து ஸ்பீடாக வீடியோ போட முடியும். அப்புறம் இன்னொன்று சொல்லும், நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதே மாதிரி எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அது வரைக்கும் பாய்.